அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெண்டையும் சேர்த்து குழம்பு வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி இந்த குழம்பு சாப்பிட்றது. இதுக்கு வந்து ஒரு வாழைப்பூ வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூவை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து கீரை வந்து முருங்கைக்கீரை நமக்கு வேணுங்கிற அளவு வந்து கீரை சேர்த்துக்கலாம். அதாவது இதில் பூ அதிகமாக இருக்கணும், கீரை வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். இதில் வந்து அந்த முருங்கை பூ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த பூக்களை வந்து சேர்த்து சமைச்சோன்னா கீரை பொரியல், கீரை குழம்புக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம மரம் வச்சுருந்தா தான் நமக்கு இந்த பூவை பயன்படுத்த முடியும். அதனால் கடைகளில் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. இந்த பூக்களையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இப்போ அஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, இப்போ ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறோம். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வைக்கிற மாதிரியே வாழைப்பூவையும் பொடியாக அரிஞ்சிருக்கோம் இல்லையா, இதையும் என்ன பண்ணணுன்னா லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஆவி தான் காட்டணும். ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது, சும்மா ஒரு ஆவி காட்டி வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். கீரையை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு பூ கிடைக்கலன்னா விட்டுருங்க, வீட்டில் மரம் இருந்ததுன்னா அந்த பூக்களை வந்து சேர்த்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவையும் வேக வச்சுருவோம். வாழைப்பூவில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சாச்சு. இதை வந்து வடிகட்டிடலாம். இந்த வாழைப்பூ நம்ம டைரெக்டாக சேர்த்தோன்னா அந்த துவர்ப்பு தன்மை வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதிகப்படியான துவர்ப்பு தன்மை வந்து உடம்புல சேரக்கூடாது. அதனால் ஒரு ஆவி மட்டும் காட்டி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நிறைய போடலாம், ரொம்ப நல்லது. அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம இதில் புளி ஊற்ற போகிறது கிடையாது, தக்காளியோட டேஸ்ட்டை தான் நமக்கு வந்து புளிப்பு கொடுக்க போகிறது. அதனால் ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம குழம்பு வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி வந்து எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மூணு வந்து எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூனும், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு பொடி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் பொடியில் வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னா நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூளை வந்து குறைச்சிக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ இந்த பொடியை அதில் சேர்த்துப்போம். பொடியெல்லாம் அதில் சேர்த்துடலாம். வதக்கிட்டு இப்போ வந்து பருப்பு வந்து வேக வச்ச துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து துவரம் பருப்பு வேக வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்புலையே கொஞ்சம் வந்து மஞ்சள் சேர்த்து வேக வச்சதுனால மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை. ஏன்னா வாழைப்பூலையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், பருப்பு வேக வைக்கிறதுலையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்ததுனால மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் ஒருவேளை மஞ்சத்தூள் சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். குழம்பு நல்லா வந்து கொதிக்கணும், ஒரு கொதி வரணும். இது கொதி வந்தோடனே பார்க்கலாம். குழம்பு நல்லா வந்து கொதிக்குது, இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை சேர்த்து விட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா, புளிப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி வேணால் ஒரு தக்காளி காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்கும், 4 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கீரை ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக சேர்க்குறோம், எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். புளி சேர்க்காதனால கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப சின்ன தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு தக்காளி வந்து சேர்த்துக்குங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் 4 எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு, இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து சேர்த்துட்டோம். இப்போ கீரையை சேர்த்துட்டு குழம்பு வந்து மூடக்கூடாது, நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்லா வந்து கொதி வரட்டும்.
கீரை சேர்த்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சேர்த்தாச்சு, ஒரு கிண்டு கிண்டிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.